Hello friends and my dear cuties, welcome to Bangalore Lifestyle Corner. இங்க என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகிடும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கிராஃப்டை தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ஈஸியாகவே நம்ம இந்த கிராஃப்டை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த கிராஃப்டை வந்துட்டு நம்ம இயர்பட்ஸை வச்சு தான் நம்ம இதை செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த இயர்பட்ஸெல்லாம் அந்த பிளாஸ்டிக் பைப்பை விட்டுட்டு மீதி அந்த பட் காட்டன் இது மட்டும் நம்ம இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பட்ஸையும் நம்ம இது போலவே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பைப்பை நம்ம தூக்கி போட வேண்டியதில்லை. இதை வச்சு நான் இன்னொரு கிராஃப்ட் செஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த பைப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சம்கீஸ் இல்லாட்டி இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் ஏதாவது நீங்கள் வீட்டில் இருக்கிறத நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளவர்க்கான சென்டரில் ப்ளேஸ் பண்ண நான் இங்கே ப்ளூ கலர் குந்தன் ஸ்டோனை தான் செலக்ட் பண்ணி அதை நான் இங்கே ஒரு A4 ஷீட் கிராஃப்ட் பேப்பர் இருக்கும் இல்லைங்களா, அதில் நான் குட்டியோண்டு ரவுண்ட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ரவுண்டில் தான் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த குந்தன் ஸ்டோனு. இதை நம்ம ஒரு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்து அந்த பேப்பர் மேலே அதுவும் சென்டர் ப்ளேஸ் பண்ணி நம்ம இதை ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம இந்த குந்தன் ஸ்டோனு அவுட்டர் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லாக நம்ம க்ளூ அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம ஜஸ்ட் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பட் இருக்கு இல்லைங்களா அதை நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ப்ளஸ் ஷேப்பில் நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அது ஈவனாக நமக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும். இந்த மாதிரி ஒட்டிட்ட பிறகு அந்த கேப் இருக்கக்கூடிய பகுதி எல்லாத்தையும் நம்ம இப்போது ஃபில் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரியே நான் ஒரு 6-7 இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் வந்துட்டு ஒரு ஃப்ளவரை மட்டும் கோல்டன் கலர் குந்தன் ஸ்டோனை நான் ஒட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம A4 ஷீட் பிளாக் பேப்பர் எடுத்திருக்கோம். அந்த பிளாக் பேப்பரில் தான் நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம க்ளூ அப்ளை பண்ணி இதெல்லாத்தையும் அந்தந்த பிளேஸ்லேயே நம்ம இதை ஒட்டி முடிச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒட்டி முடித்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒட்டி முடித்ததுக்கப்புறமா நம்ம அந்த ஃப்ளாஸ்க்கான ஃப்ளவர் வாஸ் மாதிரி இருக்கிறதுக்கு நான் இங்கே பாட் ஷேப்பில் ஃபோம் ஷீட்டை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் இதையே கிராஃப்ட் பேப்பரில் கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி கிராஃப்ட் பேப்பரில் ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இங்கே பால் செயின் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு மார்க்கெட்டில் ஈஸி அவைலபிலிட்டிஸில் இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு 1 meter 5 rupees தான். இதை நீங்கள் வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம இப்போது ஸ்டெம் ரெடி பண்ண போகிறோம். இந்த பால் செயினை வச்சு தான் நான் இங்கே ஸ்டெம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இதே நீங்கள் க்ரீன் அக்ரிலிக் கலர்ஸில் கூட ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாட்டி உள்ளன் இருந்தால் உள்ளனை கூட நீங்கள் இந்த ஷேப்புக்கு நீங்கள் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட இந்த பால் செயின் இருந்ததால் நான் வந்துட்டு இன்றைக்கி பால் செயினை தான் ஸ்டெம் ஷேப்பில் ஒட்டி முடிச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம ஒரு ஃப்ளவர்ஸோட இன்னொரு ஃப்ளவர் வந்துட்டு கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம இந்த ஸ்டெம்மை ஒட்டி முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக ஆக்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த சைடில் பார்டருக்கு பதிலாக நான் இங்கே லேஸ் இருக்கு இல்லை வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஏதோ ஒரு வகையில் லேஸ் இருக்கும். ஸோ அந்த லேஸை தான் நான் இங்கே ஒட்டி முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா
அப்படின்னா நான் இங்கே லீவ்ஸ் கொட்டுறதுக்காக இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடிய குந்தன் ஸ்டோன்ஸை நான் எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி ஷேப் இல்லாட்டி எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி பிந்தி ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி குந்தன் ஸ்டோனை கூட நீங்கள் இந்த மாதிரி லீஃப் மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த ஸ்டோன் ஒட்டலை, இந்த த்ரீ லீஃப் இருக்கு இல்லைங்களா அந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய குந்தன் ஸ்டோனை தான் நான் இப்போது ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் குட்டீஸ், நம்மளோட ஈஸியான கிராஃப்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய கிராஃப்ட் வீடியோஸ்க்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ குட்டீஸ்.